வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் காலி. நம்ம முருகனின் அறுபடை விடுதலை முதல் படையான திருப்பங்குன்றத்துக்கு வந்திருக்கோம். திருமுருகாற்றுப்படை கலித்தொகை பரிபாடல்ல இருக்க சங்க இலக்கியங்கள்ல இருக்க பாடல்கள்ல சிறப்பானது வந்து திருமுருகாற்றுப்படையில குறிப்பிட்டு காரணமாக கொடுக்கறது திருப்பங்குன்றம் தாங்க. தெய்வானிய திருமணம் பண்ண முதல் ஸ்தலமான திருப்பங்குன்றத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்க முடியாத கோயில் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு, அப்படி இருக்கவங்களுக்கு திருப்பங்குன்றத்தோட 4K எப்படி இருக்கு அப்படின்னு வாக்கிங்ஸ்ல காட்ட போறேன். இந்த பாதை எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ முழுக்க காமிக்கிறேன். நீங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. திருப்பங்குன்ற வழி 2024 ஜனவரி இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்ற வீடை தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இன்னைக்கு ஜனவரி 2024 மக்களோட நடைப்பயணம் எப்படி இந்த ஊர்ல இருக்கு, திருப்பரங்குன்றத்துல எந்த பாதை வழியா நீங்க போய் இறைவனை தரிசிக்கலான்றத நான் முதன்மை கொடுக்க போறேன். இது போக இந்த காலகட்டத்தில் மக்களோட உடை ஆடை நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேங்க. திருக்குறம்ன்றம் சுவாமியை பற்றி பெருசாக தெரிவிக்கணும் அப்படின்னா தெய்வானியை திருமணம் பண்ண இடம்னு தான் சொல்கிறாங்க. இந்த காணொலியில் காமிக்கப்படுற இடம் தாங்க பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி வந்தீங்க அப்படின்னா மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் சொல்கிறாங்க. இங்கே உள்ளே வரும்போது இதுதான் உங்களோட நடைப்பயணமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். இதில் முன்னாடியே விநாயகர் பெருமான் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள நுழையிற வாயிலாக தான் இருக்கும். இங்கே ஏகப்பட்ட மகாலுங்க, திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம் நிறையா நடந்துபட்டனால இங்கே நிறைய பேர் விசேஷம் வைப்பாங்க. அதனால் இருபுறமும் பார்த்திங்கன்னா மண்டபங்கள், ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்கும். நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு உள்ள நுழையும் போது இவ்வளோ மண்டபமா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல எவ்வளோ மண்டபங்கள் இருக்கோ அதை விட 2 மடங்குகளுக்கு அதிகமாக இங்கே மகால் இருக்குது. இந்த மகால் பார்த்திங்கன்னா அந்தந்த சமூகத்தை ரீதியாக இருக்கவங்களை சார்ந்து இன்ன காலகட்டத்தில் பிரித்து வைக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு சமூக ரீதியாக இருக்கவங்க அவங்களோட பேர் அடையாளத்தின்படியாகவே இங்கே வச்சுருக்காங்க மகால்களை. ஸோ நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் திருந்தி கோயிலை சுற்றி நீங்கள் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மகாலை நீங்கள் அங்கே பார்க்கலாங்க. இன்னொன்று, உங்களுக்கு நிற்கக்கூடிய பாதைகளை சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ஊசி பாசி மணி இந்த மாதிரி விற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மலை சார்ந்த இடங்களில் இருந்து பறிக்கப்பட்டு கொண்டு வந்தப்பட்ட பொருள்களையும் இங்கே விற்பாங்கங்க. ஸோ கிடைக்காத பொருள்களும் நம்மளுக்கு இந்த கோயிலை சுற்றி நிறைய கிடைக்குங்க. மக்களோட பயணங்கள் கீழ்த்தட்பட்ட மக்களும் சரி மேல்தரப்பட்ட மக்களும் சரி இங்கே அதிகமாக பயணித்து கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் காட்டுறபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அது மலை சார்ந்த மக்கள் வந்து இங்கே அதிகமாக இருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தை சார்ந்த முருகன் மலைவாழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு அன்பை தர்றாரு அப்படின்னா இங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே மலை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு இருப்பாருங்க. குடைவரை கோயில்களிலே மிகவும் சிறப்பான கோயில்னு கூட திருப்பரங்குன்றத்தை சொல்லலாம். இதோட சிறப்புன்னு சொல்ல போனால் பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில்னு கூட சொல்லுவாங்கங்க. இது 765 முதல் 815 காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களால் அவர் படைத்தளபதிகளால் கட்டப்பட்ட கோயில். இதுக்கப்புறம் சிவனுக்காக எழுதப்பட்ட குகை கோயிலையும் மிக சிறப்பான கோயில்னு கூட சொல்கிறாங்க. மதுரை நாயக்க மன்னர் வீரப்பரனால் 1572 1595 வரைக்கும் பணிகள் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு. பின்பு திருமலை மன்னர்னால் 1623 to 1659 வரைக்கும் நடக்கப்பட்டிருக்கு. பின்பு பார்த்திங்கன்னா மங்கம்மாள் அவங்களால் அரசி மங்கம்மாளால் 1689 to 1706 இந்த கோயில்களுக்கு திருப்பணி இன்ன வரைக்கும் நடைபெற்று கொண்டுகிட்டு தாங்க இருக்குது. ஒவ்வொரு காலகட்டமும் மாற மாற அரசாங்கம் மாற மாற பார்த்தீங்க அப்படின்னா திருப்பணிகள் அறநிலைத்துறை சார்ந்து அதுக்குரியது வந்திருக்கு. இன்ன காலகட்டத்தில் தமிழ் வழியும் அர்ச்சனைகள் நடக்கப்படுது. இதோட சிறப்பும் நம் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு இருக்குங்க. திருப்பரங்குன்றத்தில் இருந்து நீங்கள் கோயிலை தொடரணும்னா ஒரு 500 to 600 meters நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ள வேணும். நீங்கள் 500 meters நடந்து வரீங்க அப்படின்னா இருபுறமும் பார்த்தீங்கன்னா பாதை கடைகள் நிறையா இருக்கும். அங்கங்கே சிற்றுண்டிகளும் உணவுகள் உண்கிறதுக்கும் அதுக்கு ஏதுவாகவும் உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. கோயிலை விட்டு நீங்கள் இறங்கி வரவுமே உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாமல் இருக்காது. எல்லாமே தேவைப்படுற பொருள்களாக தான் இருக்கும். பூ மாலை அவங்க கேட்குற எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் கேட்குற எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் வாங்கி வரணும் தேவையில்லை. இருப்புற கடைகளுக்குமே சரி நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் அனைத்துமே இங்கே இருக்கும். காலையிலே கடை பார்த்திங்க அப்படின்னா 7 மணிக்கே திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கோயிலோட அமைப்புன்னு சொல்லப்போனால் சுப்பிரமணிய சுவாமி அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் தான் கருவறைக்குள்ள இருக்காரு. இது ஒரு குடைவரை கோயில மட்டுமல்லாமல் கருவையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி, துர்காதேவி அம்மையார், கற்பக விநாயகர், சத்திய கிரீஸ்வர சந்நிதி, பவளக்கனிவாய் பெருமாள்,
சிவனும் பெருமாளும் உள்ள சன்னதி இந்த சன்னதி தாங்க. இருவரும் எதிரெதிர்ப்புறம் பார்த்த வாக்கில் இருக்கும். சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலாக துவாரக பலரணி உருவங்கள் காணப்படும். ஆடை மடிப்பு கலை அம்சங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. சிற்பம்சங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கும். ஐந்து சன்னதியை தவிர திருப்பரங்குன்ற கோயில்களும் அன்னபூரணி குகை கோயிலும் இருக்குது. ஜேஷ்ட தேவிக்கான குகை கோயிலும் இங்கே இருக்குங்க. அர்த்தவ மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, அடுத்துள்ள மலைப்பாறைகளையும் பழக்கனிவாலய பெருமாளி சன்னதியும், அடுத்தடுத்த பாறையில் வந்து திருமாலி அவதாரங்களும் குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம சத்தியகிரீஸ்வரர் சிவபெருமான அடையாளமும் சரி, பவளக்கனிவாய் பெருமாள் பெருமாள் அடையாளம் சரி, இருவர் எதிர்ப்புறமாக பார்த்த அமைப்பு திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் இருக்குது. 10 பெரிய கத்தூண்களும் இருக்குங்க. நாய்க்கால சிறப்பு கலைத்திறனை காட்டுற அளவுக்கு மிக பிரமாணமான கோயில் முருகன் தெய்வானை திருமண கோலத்தோடு காமிக்கப்பட்ட கோயில் வந்து நம்ம திருப்பரங்குன்றம் தான்ன்றது மிகப்பெரிய பெருமையை காட்டுற கோயில் இதுதாங்க. இந்த கோயிலோட உயரம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபுரத்தோட உயரம் 46 மீட்டர் உயரமாங்க. பழைய சொக்கநாதர் கோயில் வேற முன்னாடி அமைஞ்சிருக்கு. இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் தனியாக இருந்தாலும் மலை அடிவாரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே அந்த காலத்தில் இருக்க கோயில்கள். இது போக சமண சின்னர்களும் அங்கங்கே மேலே இருக்காங்க. மசூதி இதுக்கு சிறப்பு வாய்ந்தது. திருப்பரங்குன்றத்தில் மட்டும் மேலே மலை மீது மசூதி அமைந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. சங்க இலக்கியத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுது. மேலும் திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றின் பெருமையை வாரி வாரி வழங்குகின்ற முக்கியமான கோயில் திருப்பரங்குன்றம் தான் என்ற பெருமையை இதற்கு சாட்டுகின்றனர். நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய கடைகள் இடதுபுறமும் வலதுபுறமும் இன்றைக்கி காட்சியளிக்குது. மக்களோட பொருட்கள் தன்மை எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அவங்க பூரா வந்து வாங்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ், குழந்தைகள் விளையாடும் தன்மையான பொருட்கள், அது போக பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே, திட்பாண்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இருபுறமும் கோயிலை சுற்றி வலதுபுறம் இடம்பெறும் நிறைய வந்து உணவு சிற்றுண்டிகள் நிறையா வந்துருச்சுங்க. இது போக கடைகளும் சரி, வண்டி நிப்பாட்டுவதற்கு முன்னாடியே நம்மளுக்கு அங்கே பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி மக்களும் அங்கே இருக்க சன்னதியில் இருக்க சாமியார்களும் சொல்லும் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரவண பொய்கையில் சென்று அங்குள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி செலுத்திவிட்டு அங்கே உள்ள ஆறுமுக சுவாமி அல்லது ஆறுமுக வேலன் அப்படின்ற இறைவனை தரிசித்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அதுக்கப்புறம் இறைவனை வந்து வணங்குனீங்கன்னா நல்ல பலன் கிட்டுன்னு சொல்கிறாங்கங்க. திருப்பரங்குன்றம் கோயிலில் இருந்து இடதுபுறமாக திருமணங்க. ஒரு 100 அல்லது 150 மீட்டர்லேயே சரவண பொய்கி போகக்கூடிய பாதை நம்மளுக்கு கண்ணுக்கு கிட்டுங்க. இந்த பாதைக்கு போய் நீங்கள் நீர்நிலையில் நீராடிட்டு அங்கே அரச மரத்தில் உள்ள விநாயகரையும் சரி, அங்கே ஆறுமுக வேண சுவாமி அப்படின்ற முருகனையும் சரி, அதற்கப்புறம் இருக்க நம்ம ஐயப்ப சுவாமியும் அங்கே இருக்காரு, அவரையும் வணங்கிட்டு ஆஞ்சநேயர் கடவுளையும் வணங்கிட்டு அங்கே உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி விட்டு ஒரு ஆத்ம திருப்தியோடு வெளியே வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் உள்ள இறைவனை வணங்கினா நல்ல பலன் கிட்டுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நம் அதை செயல்படுத்தவும்னு போய் அங்கே போயிட்டு மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டேன். ஏகப்பட்ட மீன்கள், எண்ணற்ற மீன்கள் அவ்வளவு காட்சியளிக்கிறது. அது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுக்கவே கொடுத்துருக்கேன். இது அவ்வளவு ஆச்சரியப்படுற விஷயமாகவும் இருக்குங்க. பெரிய பெரிய மீன்களும் சரிங்க, அதுக்கு நம் மீன் பொறி வாங்கி போட்டதுக்கப்புறம் நமக்கான ஒரு தெளிவு நின்மை தரையும் மன நிம்மதி கொடுக்குங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தர்மத்திற்காகவே ஏகப்பட்ட வயதானவர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு வந்தால் இன்னும் மனம் நல்ல அமைதி பெறும், நம்மளுக்குரிய நல்ல நன்மைகள் நடக்கின்ற வரைக்கும் சொல்கிறாங்கங்க. அதுபோக ஆங்காங்கே குரங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் ஒரு பழங்களோ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அங்கே இருக்க நீர்நிலைகளில் மீன் பிடிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனாலும் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலைகளை குளிக்க, துணி துவைக்க அவங்களோட வேலை ஈடுபாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1970-60 வைகை ஆற்றில் பார்த்த ஒரு அமைப்பாக தான் இன்றைக்கி எனக்கு காட்சியளிச்சிச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அங்குள்ள மீன்களை பார்க்கும்போது நான் அவங்களுக்கு பொறி போடும்போது மீன்களுக்கு இருக்க சந்தோஷங்களும் சரி, அதை நம்ம போடும்போது நமக்குள்ள சந்தோஷங்களும் சரி, அவ்வளவு மன அமைதியாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பான முறையில் திருப்பரங்குன்றம் வந்தீங்கன்னா சரவண பொய்கையில் வந்து நீராடி விட்டு, ஆனால் பாறைகள் எல்லாமே வழுக்கு தன்மையோடு இருக்குங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்து பொறுமையாக கம்பிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சிறு குழந்தைகளெல்லாம் பார்த்து இறக்கி நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட போங்க. ஆனால் போகும்போது சேஃப்டியாக பார்த்து போங்க. இந்த இடத்துல மட்டும் பொறி போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே நிறைய மீன்கள் வர ஆரம்பிச்சிருக்கும், உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு நிறைய கிட்டுங்க இந்த மாதிரி சரவண பொய்களில் மட்டும். ஸோ அடிக்கடி ஒரு மன தெளிச்சி வேணும் அப்படின்னா நான் இங்கே வரக்கூடிய இடம் சரவண பொய்கையாக தான் இருக்கும். நீங்கள் மதுரைக்கு வந்தால் திருப்பரங்குன்றத்தை நீங்கள்
வந்து தரிசிக்கணும் ஒரு நேர்த்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரவண பொய்கை வந்து விட்டு போங்க, உங்களுக்கு தெளிவு நல்லா கிடைக்குங்க. பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மலையை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் சுற்றி வருவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி விவசாய நிலங்கள் தான், அவங்களுக்கு கண்கண்ட காட்சியாகவும் அழகாகவும் இருக்கும். அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உணவு பாண்டங்களை வந்து பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை வடிவில் இருக்க தென்பரங்குன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சிக்கிட்டே போகும். எத்தனை தடவை வந்தாலும் சலிப்பு தட்டாத ஒரு இடமாக தான் தென்பரங்குன்றம் இருக்கும். மக்களுக்கு அன்பு நேர்த்தியும் கொடுக்கக்கூடிய இடம் தென்பரங்குன்றமாக தான் இருக்குங்க. இந்த திருப்பரங்குன்றத்தும்னு சொல்கிறோம், தென்பரங்குன்றம்னு சொல்கிறோம் அப்படின்றீங்களா, தூய தமிழில் தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் வடிவிலான மருகி மருகி கால வடிவில் வந்திருக்குங்க. காலங்கள் மாறினாலும் மக்களோட குணங்களும் அவங்களோட நடவடிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் மாறலைன்னு தாங்க சொல்லணும். முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி காலகட்டமும் 1800 இருந்த மக்கள் காலகட்டமும் மாறிக்கிட்டே இருந்தாலும் மக்களோட மனமும் தெளிவும் பழக்க வழக்கமும் நாகரிகமும் ஒன்றுபட அப்படியே தான் இருக்குங்க. அவங்க கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி அதே முறைப்படியே இன்ன வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடைமுறையாக இருக்குது. நான் இறைவனை வணங்கி விட்டு ஆறுமுக சுவாமியை வணங்கிட்டு அடுத்த திருப்பரங்குன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு திருப்தியாக கிடைச்சது அங்கே பார்த்திங்கன்னா அந்த சரவண பொய்களை நனைஞ்சு வந்தது தாங்க. ஏராளமான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு குடும்பத்தோடையும் ஊர் மக்களும் சார்ந்து அறுபடை வீரர்களின் முதற்படையை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரிசனம் கிட்டும், இங்கே தேடி வந்தால் மன நிம்மதி அடைகிறது அப்படின்றதான். ஆனால் உண்மைதாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சென்றவங்க யாரும் தோற்றுறதாக இல்லை. நானும் அனுபவித்து தான் கொண்டிருக்கேன், நீங்களும் குடும்பத்தோடு வாங்க. வேறு வழி பாதைகளை பற்றி தகவல் இருந்தால் கமெண்ட் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேடல் தொடருங்க.